بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن அல்ஹம்துலில்லா. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, தூய்மையான உள்ளங்கள் சம்பந்தமான சில செய்திகளை குரானுடைய பார்வையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலியமாக பார்க்க இருக்கிறோம். இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாம் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான இபாதத்துகளை, வணக்க வழிபாட்டு செயல்களை நாம் செய்து வருகிறோம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இது போன்ற இன்ன பிற இபாதத்தான ஏராளமான நன்மையான காரியங்களை நாம நாளை மறுமையில் இறைவனிடத்திலே நன்மை கிடைக்கும் என்ற பட்சத்தில், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமக்கு நன்மையை தருவான் என்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் இந்த காரியங்களை நாம் வந்து செய்து வருகிறோம். இந்த காரியங்கள் நாளை மறுமையில் நமக்கு முழுமையாக நமக்கே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு செயல் வந்து அது சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயங்கள், நம்முடைய உள்ளத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கூலியும் கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இன்னமல் ஆமாலு பின் நியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதான். நீங்க எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, அந்த அனைத்து காரியங்களுக்கும் அடிப்படையான ஒரு செயலாக இருப்பது என்னவென்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் தான். எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் செயல்கள் இருக்கும். அது தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, இன்னபிற எந்த ஒரு மார்க்க நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி, முதல்ல நம்முடைய உள்ளங்களில் அந்த எண்ணம் இருந்தா தான் அது என்ன செய்யும், வெளிப்படையில் வரும். உள்ளத்துல அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், உள்ளத்துல எது இருக்கிறதோ அதுதான் அந்த என்ன செய்யும், வெளியில தெரியும். எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் எண்ணத்தை பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க என்பதைத்தான் அது அடிப்படையாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வும் குர்ஆன்ல பல இடங்கள்ல, அதாவது உள்ளம் தான் மனிதனுடைய நல்ல காரியங்களை தீர்மானிக்கிறது என்பதற்கு பல விஷயங்கள்ல அல்லாஹ் சொல்றான், வா அம்மாமன் தஹா வா ஹஸரல் ஹயாத்த துன்யா வா இன்னல் ஜஹீம ஹியல் மஹ்வா, யார் வந்து வரம்பு மீறி இவ்வுலக வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டார்களோ அவர்களுக்கு வந்து நரகம் தான் கூலி. யார் தனது இறைவன் முன்னால் நிறுத்தப்படுவதை அஞ்சி பயந்து நடுங்கி மனோ இச்சைகளை வென்றெடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் தான் கூலி என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப சொர்க்கத்திற்கு போவதற்கும் நரகத்திற்கு போவதற்கும் எது அடிப்படையான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொன்னால் மனோ இச்சைகள் தான், மனசுதான் காரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ எல்லாமே மனசை வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒருவருடைய தோற்றத்தை வச்சோ, உங்களுடைய உடல் அமைப்பை வைத்தோ தீர்மானிக்கப்படுவது இல்லை. அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வந்து உங்களுடைய தோற்றத்தை பார்க்கிறது இல்ல, உங்களுடைய உருவத்தை பார்க்கிறது இல்ல, உங்களுடைய செல்வங்களை பார்க்கிறது இல்ல. அல்லாஹ் எதை பார்க்கிறான் சொன்னால், உங்களுடைய குலூபிக்கும் அமாலுக்கும், உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அமல்களை தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை தான் மெயினா சொல்றாங்க. மனசு எப்படி இருக்கணும், ஒருத்தருடைய மனசு உள்ளம் வந்து எந்த அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்க வேண்டும், எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ரொம்ப திரும்ப திரும்ப நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வும் குர்ஆன்ல பல இடங்களில் என்ன சொல்றான்னு சொன்னால், யார் தூய்மையான உள்ளத்தோடு வருகிறார்களோ நாளைக்கு மறுமையில, மறுமை நாளில் இறைவனுடைய விசாரணை நாளில் நிறுத்தப்படக்கூடிய அந்த நாள்ல யார் வந்து தூய்மையான உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்களுக்கு தான் பரிசு இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மையான உள்ளத்தை தான் அல்லாஹ் வந்து தீர்மானிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பல இடங்களில் திரும்ப 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 சொல்லக்கூடிய செய்தி என்ன சொன்னால், உள்ளத்தை தான் அல்லாஹ் சொல்றான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட எல்லாம் என்ன சொல்றான், உமது உள்ளத்தை நான் விரிவாக்கவில்லையா இப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், உனக்கு முதுகை முறித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிரமங்களை நான் அகற்றவில்லையா, உனது உள்ளத்தை வந்து நான் விரிவாக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறான். அப்ப இதுவும் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உள்ள வந்து ரொம்ப முக்கியமானது, மனசுதான் ரொம்ப அல்லாஹ் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல அமல்களை எல்லாம் மத்த காரியங்களை எல்லாம் விட முதலில் பார்ப்பது எதுவாக இருக்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய உள்ளம் தான், மனசு தான், சிந்தனை தான், இதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்லக்கூடிய பல வசனங்களை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கிறோம். தூதர்களுடைய வரலாற்றில் உமது உள்ளத்தை பலப்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், பல தூதர்களுடைய வரலாற்றை நான் சொல்லி இருக்கிறேன், அந்த தூதருடைய வரலாற்றில் உமது உள்ளத்தை பலப்படுத்துறேன், மனசை பலப்படுத்துறேன். அப்ப மனசுதான் வந்து தீர்மானிக்குது, மனசுதான் முடிவு பண்ணுது, மனசுதான் நல்லது கெட்டது அனைத்தையும் வந்து எடுக்கக்கூடிய அளவுல இருக்கிறதுனால இந்த மனசை தான் அல்லாஹ் வந்து பார்க்கிறான், உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த உள்ளத்தை நீங்க எடுத்துக்காங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு சில வடிவங்களை கொடுத்திருக்கிறான். அதாவது தன்னைத்தானே பரிசுத்தவான்கள் என்று கூறிக்கொண்டவர்கள் இனி பார்த்தீரா, அல்லாஹ் கேட்கிறான், தன்னைத்தானே பரிசுத்தவான்கள் என்று கூறிக்கொண்டவரை நீ பார்த்தியா, அல்லாஹ் தான் நாடியோரை பரிசுத்தப்படுத்துகிறான், அல்லாஹ் தான் தூய்மைப்படுத்துறான், தன்னை தானே பரிசு, நான் ரொம்ப நல்ல ஒழுக்கமானவன், நான் ரொம்ப நேர்மையானவன், நான் பெரிய பண்பாட்டாளன் சொல்றது பார்த்தியா, அல்லாஹ் தான் நாடியவரை பரிசுத்தப்படுத்துகிறான், தூய்மைப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மைக்கு இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்ற, உள்ளத்தை அல்லாஹ் தான் தூய்மைப்படுத்துறான். இந்த உலகத்துல வந்து எல்லா மனிதர்களுமே வந்து என்ன செய்வாங்கன்னா, சிந்தனை ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்துல பலவீனம் ஏற்படும், ஏற்படும் போது நம்ம அதில் இருந்து விலகி கொள்றது சிறந்தது, மன்னிப்பு தேடுவது சிறந்தது, அதை விட்டு நகர்ந்து விடுவது சிறந்தது என்பதற்கு பல சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு யூசுப் நபி அவர்களுடைய சிந்தனையை அல்லாஹ் சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்த அந்த பெண்மணி விபச்சாரத்திற்கு அழைக்கக்கூடிய, நெருங்கிறதுக்கு அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பை செய்கிறாள். அந்த நேரத்தில் பெண்ணும் நாடிவிட்டார், யூசுப்பும் நாடிவிட்டார், அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகளை மட்டும் அவர் காணாவிட்டால் அவர் வந்து தவறு இழைத்திருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு யூசுப் வந்து ஒரு பெரிய நபி, ஒரு இறை தூதர். இறை தூதருடைய உள்ளமை எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர்களே சொல்றாங்க, அல்லாஹ் நாடியோரை தவிர என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று நான் வாதிட மாட்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு நபி சொல்றாங்க, அல்லாஹ் நான் தூய்மையா ஆகும், ஆனா நானே தூய்மையா ஆயிருவேன் சொல்லி நான் வாதிட மாட்டேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம இந்த விஷயத்துல கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னு சொன்னால், இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் விசாரணை நாளில் உள்ளத்து ரீதியான விஷயங்களை பார்க்க, நீ என்ன அமல்களை செஞ்ச, எந்த விதத்துல செஞ்ச, எப்படிப்பட்ட காரியத்தை பண்ண, உன்னுடைய அமல்களுடைய பயோடேட்டாவை நம்ம எடுப்போமா, கொண்டு வந்து நிப்பாட்டுவோமா, கொண்டு வந்து விசாரிப்போமா என்ற அடிப்படையில் அல்லாஹ் விசாரித்தால் அந்த விசாரணையில் உள்ளத்து ரீதியாக தான் இருக்கும். அப்ப நம்ம எப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து இப்போ எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில் ஒரு மூணு பேரை கூட்டி அழைச்சி அல்லாஹ் விசாரிப்பானா, அவர் என்னன்னா ஒருத்தர் கல்வியாளர், அந்த கல்வியை வந்து எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தவர், அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தவரை கூட்டு எல்லாம் கேட்பானா, என்னப்பா உலக கல்வி கொடுத்தா நீ என்ன பண்ண, நான் வந்து உலகத்துல நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்து நிறைய இது பண்ண, நீ உலகத்தில் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக கல்வியை கற்றுக் கொடுத்தாய், அதனால் இவனை நரகத்துக்கு அழைத்து போங்க அப்படின்னு சொல்லப்படும். யாருங்க, மார்க்க கல்வி அறிஞர். அதே மாதிரி பாருங்க, செல்வத்தை அல்ல, ஏராளமான செல்வத்தை இந்த உலகத்தில் அள்ளி கொடுத்திருப்பான், அப்படி அள்ளி கொடுத்த அந்த நபருடைய செல்வத்தை பற்றி மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பால், உனக்கு செல்வத்தை கொடுத்தனே, காசை கொடுத்தனே, பணத்தை கொடுத்தனே, நீ என்னுடைய வழியில் எவ்வாறு செலவு செய்தாய் என்று கேட்கும் போது அவன் சொல்வான், உன் வழியில தான் செலவு பண்ண, உன் இதுல தான் செஞ்ச, அப்படி பண்ண, இப்படி பண்ணன்னு சொல்லி அவன் வந்து அந்த செஞ்ச காரியத்தை எடுத்து சொல்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், இல்ல நீ உலகத்துக்காக செஞ்ச, உலகம் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தாய், உலகத்திலேயே அதற்குண்டான கூலியை நீ பெற்றுக் கொண்டாய், சந்தோஷம் அடைஞ்சுகிட்ட,
இது நமக்கு எல்லாம் தெரியாது, அல்லாஹ்வுக்கு அந்த நபருக்கு தான் தெரியும். நமக்கு தெரியும், செல்வத்தை கொடுத்தாருங்க, அதை செஞ்சாருங்க, இதை செஞ்சாருங்க. இன்னொரு ஆளை கூப்பிட்டு விசாரிப்பான், ஒரு வீரரை கூப்பிட்டு விசாரிப்பான், என்னப்பா நல்ல வீரத்தை கொடுத்தனே, நல்ல உடல் வலுவ கொடுத்தனே, நீ அல்லாஹ்வுடைய என்னுடைய பாதையில் நீ என்ன செய்த என்று கேட்கும் போது அவன் சொல்லுவான், உன்னுடைய பாதையில தான் நான் உயிரியம் விட்டேன், அந்த அளவுக்கு தியாகம் பண்ண என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கும். அப்ப அல்லாஹ் கேட்பான், நீ வந்து எனக்காக நீ செய்யவில்லை, உலகத்தில உன்னை வீரன் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தாய், உலகத்திலேயே அதற்குண்டான கூலியை நீ பெற்றுக் கொண்டாய், மன மகிழ்ச்சி அடைந்து கொண்டாய், இந்த உலகத்தில் உனக்கு ஒண்ணும் கிடையாது, நரகத்துக்கு இழுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்தாலும் சரி, அந்த நன்மையான காரியங்கள் உள்ளம் ரீதியாக நமக்கு சரியா இருக்குதா, கரெக்டா இருக்குதா, நம்ம கரெக்டா அல்லாஹ்வுக்காக செய்யறோமா, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானே, நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கிறதா, கலங்கப்படுதா, அதை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேலைகளை நம்ம செய்யணும், அதை கொண்டு வரணும் என்ற ஒரு மனோபக்குவம் வந்து நம்ம இடத்துல வேண்டும் என்பதற்குத்தான் இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பாருங்க, இந்த உலகத்தில் நீங்க எடுத்துக்கொண்டால் எவ்வளவு நம்ம தௌஹீத் பேசணும், ஏகத்துவம் பேசினாலும், எவ்வளவுக்குள்ள இருந்தாலும் உள்ளங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய நிலை இருக்குதா, யோசிச்சு பாருங்க, நம்ம கரெக்டா வச்சுக்கிறோமா, தீமையான காட்சிகள், தீமையான செயல்கள், தீமையான விளைவுகள், தீமையான பேச்சுக்கள், தீமையான விஷயங்களை பரப்புறது, இது எல்லா விஷயங்களையும் நம்ம கரெக்டா இருக்கிறோமா, செய்யாம இருக்கிறோமா, மனசளவில் நமக்கு நாமே அல்லாஹ் நம்மிடத்தில் இந்த கேள்வியை கேட்டால் இதுக்கு நான் என்ன பதில சொல்லுவேன் என்ற ஒரு நிலை என்பது நம்ம இடத்துல, வேற யாரும் இதுக்கு வந்து பெரிய அளவில் போட்டு ஸ்கேன் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய உள்ளத்தை நாமே வந்து பரிசோதித்து பார்த்தால் எப்படி இருக்கு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியால முடியல, என்னால முடிஞ்சிரு நம்ம சவால் கட்ட முடியுமா, சொல்ல முடியுமா, சைத்தான நான் விரட்டிடுவேன்னு சொல்ல முடியுமா, நபிகள் சொன்னாங்களே சைத்தான் ரத்த நாணங்களில் எல்லாம் ஓடுகிறான், ரத்த நாணங்கள் ஓடுகிறான், அவனை விரட்டவன் தான் சிறந்தவன், சைத்தானே என்கிட்ட வரமாட்டான், வருவான், வரும்போது அவனை எப்படி நான் விரட்டு, அடிச்சு விரட்டுற பாருங்க, மறுமை சிந்தனையோட அவனை அடிச்சு தூள் கிளப்புற பாருங்க, எதிரிய விரட்டுறது இல்ல, நம்மிடத்துல உள்ள சைத்தானை அடிச்சு விரட்டக்கூடிய பண்புகள்ல நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க என்று அந்த நிலையில் நம்மை நாமே சரி பண்ணி கொள்வதும் அந்த உள்ளத்தை பரிசுத்தம் பண்ணக்கூடிய ஒரு நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு தடவை அவன் வந்து என்ன ஆயிஷாவே சைத்தான் உன்ன இடத்துல வந்துட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ என்ன சைத்தா இருக்கானு கேக்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா மனிதனிட்டையும் சைத்தா இருக்கிறான். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, உங்கள்டியுமா, ஆமா என்கிட்ட தான் இருக்கிறான், நான் அவனை கட்டுப்படுத்தி விடுவான், அவன் எனக்கு கட்டுப்பட்டு விடுவான். அப்படின்னா என்ன, அவனை கட்டுப்படக்கூடிய சிந்தனையை அவனை கட்டுப்படுறது என்னங்க, அவன் உன்ன சொல்லுவான் அவனுக்கு கட்டுப்பட மாட்டேன், அவன் உன்னை தூண்டுவான் அவன் அந்த தூண்டலுக்கு நான் வந்து அடிபணிய மாட்டேன். இதெல்லாம் எங்க இருக்கும், உள்ளத்துலதான் இருக்கும், வெளில தெரியவே செய்யாது, வெளில கண்டுபிடிக்க முடியாது. நம்ம உள்ள ரீதியாக ஒரு சிந்தனையை வலுப்படுத்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப அதை வந்து வலுப்படுத்துவதும் வலு இழப்பதும் வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஒருத்தனை பாக்குறோம், ரொம்ப நல்ல மனுஷங்க, தங்கமான ஆளுங்க, இவருடைய காரியங்கள்லாம் சிறப்பா இருக்கும், நல்ல இபாதத்தான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர், நல்ல காரியங்களில் ஈடுபடக்கூடியவர், ஒரு நல்ல மனிதன் என்று பெயர் வாங்குறதும் அவனுடைய உள்ளத்தின் அடிப்படையில் செயல்பட்ட காரியம் தான், அவனுக்கு நல்ல பேரை தருது. ஒருத்தர் என்ன சொல்றோம், இவன் கெட்டு போயிட்டான், போய் விபச்சாரத்தில் போய் விழுந்துட்டான், மதுவில் போய் விழுந்துட்டான், புகையில போய் விழுந்துட்டான், போதையில போய் விழுந்துட்டான், சினிமா அது இதுன்னு அதுல போய் விழுந்துட்டான், தவறான காரியங்கள் விழுந்துட்டான், ரொம்ப மோசமானவனுங்க என்று சொல்வதற்கும் காரணம் என்னன்னு சொன்னால், அவன் அந்த உள்ளத்து ரீதியாக தீமையான காரியங்களை செலக்ட் பண்ணதான் காரணம், தேர்வு செய்ததான் காரணம். அதுதான் எல்லாம் சொல்றேன், இந்த உலகத்துல மனோ இச்சைகளை வெண்டெடுத்து யார் வருகிறார்களோ, மன இச்சையை தூண்டக்கூடிய காரியம்லாம் இருக்கும், அதை வெண்டெடுத்து யார் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் சொர்க்கம் உண்டு. பாருங்க நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு சொல்றாங்க சொன்னால், அதாவது சிரமங்களினால் சொர்க்கம் மூடப்பட்டுள்ளது, மனோ இச்சைகளினால் நரகம் மூடப்பட்டுள்ளது.
அப்ப நரகத்தை அல்லாஹ் எதுக்கு எதுல எதுல மூடிருக்கான்னு சொன்னால், மனோ இச்சையின் அடிப்படையில் இந்த உலகத்துல சிரமம் தான் பட்டு ஆகணும். அந்த சிரமம்ங்கிறது நிரந்தரமா நிலையானதா? அப்படி கிடையாது. கொஞ்ச காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துன்யா சிஜ்னுல் மூமினீன் வா ஜன்னத்துல் காஃபிரீன். இந்த துன்யா வாழ்க்கை கொஞ்ச வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கை வந்து சிஜ்னுல் மூமினீன், மூமின்களுக்கு ஒரு சிறைச்சாலை. வா ஜன்னத்துல் காஃபிரீன், காபிர்களுக்கு ஜன்னத்து மாதிரி திகழும், சொர்க்க மாதிரி திகழும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல சிறைச்சாலை மாதிரி அமைச்சுக்க, அப்படி அப்படி கொண்டு வா, உள்ளத்தை கட்டுப்படுத்தி. அப்படி கட்டுப்படுத்தி வந்தால் நாளை மறுமையில் சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஆனந்தமான தேனாறு மதுவாறு பாலாறு நினைச்ச மாதிரியான வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து மறுமையில் கிடைக்கிறது. கொஞ்ச கால வாழ்க்கையை அப்படி கட்டுப்பட்டு வரமாட்டியா? அதுல போய் விழுந்துருவியா? உள்ளத்துக்கு மனசுக்கு கட்டுப்படுத்துறியா? மனச குரங்கோட ஒப்பிடுறானா இல்லையா? மனச மனசு வந்து ஒரு குரங்கு அப்படி இருக்கிறானே, என்ன செய்வான்? இன்னைக்கு ஒரு மரம், நாளைக்கு ஒரு மரம், இன்னைக்கு ஒரு கொள்கை, நாளைக்கு ஒரு கொள்கை, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு இருக்கா இல்லையா? அது போன மாசம், இது இந்த மாசம், இது இது அடுத்த மாசம் சொல்ற அளவுக்கு பேச்சுக்கள் அப்படி இருக்கிறது, செயல்கள் அப்படி இருக்கிறது, அவங்களுடைய உலகத்தினுடைய ஆசைகள் அப்படி இருக்கிறது. அதான் குரங்கோட ஒப்பிடுறான். குரங்கு ஒரு மரம், ஒரு மரத்துல ஒழுங்கா நிக்காத மாதிரி இங்க இருந்து அங்க தாவும், அங்க இருந்து இங்க தாவும், இங்க இருந்து அங்க தாவும், இப்படி போற மாதிரி குரங்கு மாதிரி மனசு மனசு இருக்கிறதான் அதை அப்படி ஒப்பிடுறான். நீ கட்டுப்படுத்து, ஒழுங்குபடுத்து, சீர்படுத்து, செம்மைப்படுத்து, அப்படி பண்ணினால் நாளை மறுமையில் வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்லக்கூடிய பல வசனங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ மூமினாக இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாம இந்த உலகத்தில் நம்முடைய உள்ளத்தை நாமளே வேற யாரும் வந்து பார்க்கவே முடியாது. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கு என்ன செய்யாது தெரியுமா? தெரியாது. ஒருவனுக்கும் அவனுடைய உள்ளத்துக்கும் இடையிலே அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் அவனுடைய உள்ளத்துக்கு இடையில இருக்கிறான். நம்முடைய உள்ளத்தை உள்ளம் சார்ந்த விஷயங்கள்ல வேற யாருமே வந்து என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அதனாலதான் மனைவி மனைவியும் கணவனும் இருக்கும் போது நைட்ல அம்மி கொள்ளத்துக்கு டமால் போட்டு கொண்டுருதா, படுக்கும் போது மனசு என்ன இருந்துச்சு இவனுக்கு தெரியல இருக்கா இல்லையா? கொள்ளக்காரன் பக்கத்துல இருக்கிறான், அவனுடைய ஏத்தாலதான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஏத்தாலும் உட்கார்ந்துட்டு இருக்கான் கொள்ளக்காரன். அவன் ஏத்தாலும் உட்கார்ந்துருக்கான் நமக்கு தெரியல, அவன் தான் டீ வாங்கி குடிக்கிறோம், அவன் மனசுல இருக்கு நமக்கு தெரியுதா தெரியல. இது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் உள்ளத்துல என்ன இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவரவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய விலையை எப்படி செய்யணும்ங்கறத ரசூலுல்லாஹ் பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. துவா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ்ட்ட வேண்டுங்க, அல்லாஹ்ட்ட வேண்டினால் அல்லாஹ் வந்து உள்ளத்தை சரிபடுத்துவான் என்பதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருப்பதனால அந்த பிரார்த்தனைகளை அதிகம் அதிகம் வேண்டக்கூடிய நிலையும் இறைவன் பல விஷயங்கள்ல இது மாதிரியாக நடங்க இறை நம்பிக்கையாளர்கள் தீமையான காரியங்களை விட்டால் அழகான விஷயத்துல கடந்துருவாங்க. கண்டால் ஒரு தீமையான காரியத்தை கண்டால் நல்ல அழகிய முறையில் கடந்துருவாங்கன்னு என்ன அர்த்தம்? அதை விட்டு விலகிடுவாங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்